இருக்கணும், இண்டிவிஜுவல் லவ்ஸ், இண்டிவிஜுவல் லவ்ஸ் இருக்கணும். மெயின் வந்து டைல்ஸ்ல விட கூடாது ப்ரோ. காலைல ஈவினிங் வந்து இவங்க வாக்கிங் எடுக்கணும் சரிங்களா? ஆமா, கம்பல்சரி வாக்கிங். இப்ப மதர் பாத்தீங்களா, அவங்களோட பப்பிஸ் தான். மொத்தம் எத்தனை நாள் பப்பி பிரதர் இருக்கு? மொத்தம் 40 டேஸ் பப்பிஸ் ப்ரோ. இப்போ இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெண்ட்லி தான் ப்ரோ, பசங்க கூட எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்லியா தான் ப்ரோ இருக்கும். வீட்டுல என்ன கலர் ப்ரோ? பிரிண்டல் ப்ரோ. பிரிண்டல் பிரிண்டல் ப்ரோ. நல்லா லெந்த் இருக்கு. ஆமா ஆமா, என்ன ஏஜ் ஆகுது இதுக்கு? வந்து 2 வயசு ஆகுது ப்ரோ. 2 இயர்ஸ். இப்போ பாருங்க ப்ரோ, நம்ம வந்து இது ஃபுல்லா ட்ரெய்னட் டாக் ப்ரோ சரிங்களா? இப்போ லீஷ் இல்லாம நம்ம கூட வரோம். எவ்வளவு ஸ்ட்ரீட் டாக் இருக்கு பாத்தீங்களா? அதுக்கு தான் மெயின் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணனும்ன்ற டாக். செலவு ஜாஸ்தியா சொல்ல முடியாது. நம்ம வீட்டு ஃபுட் போட்டு மெயின்டெய்ன் பண்ணலாம், ட்ரை ஃபுட் போட்டு மெயின்டெய்ன் பண்ணலாம். என்னென்ன ஃபுட் குடுக்குறீங்க இப்போ இந்த அடல்ட்? இது அடல்ட்டுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு, யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ, பெல் ஐகான் இருக்கும் அது டிங் டிங் டிங், ஹா சப்ஸ்கிரைப். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் லெஜெண்ட்ஸ் பாஸ். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தோன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கிரேட் அண்ட் பப்பீஸோட வீடியோ போட சொல்லி. நம்மளும் பார்த்தோன்னா அவ்வளோ கிரேட் அண்ட் பப்பீஸ் வீடியோலாம் போட்டதில்ல. இன்னைக்கு பார்த்தோன்னா நம்ம அசோக் பிரதர் வீட்டில் வந்து டாப் குவாலிட்டியான கிரேட் அண்ட் பப்பீஸ் லிட்டராக இருக்கு. ஸோ வந்து வீடியோ பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோன்னா கிரேடனை பற்றி A to Z எல்லா இன்ஃபர்மேஷனுமே பண்ண போகிறோம். ஸோ ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறாரு வித் KCI. ஸோ யாருமே பார்த்தோன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ பிரதர், உங்க நேம் லொகேஷன் சொல்லுங்க ப்ரோ. நம்ம நேம் பாத்தீங்கன்னா அசோக் ப்ரோ. அசோக், நம்ம என்னென்ன பிரீட்ஸ் பண்றீங்க? நம்ம மின்ட்ல இருந்து வரோம். என்னென்ன பிரீட்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லா பிரீடும் இருக்கு ப்ரோ. போன வீட்டு நம்ம வீடியோ காட்டுவோம். எல்லா பிரீடும் இருக்கு. இது யாரோட கிரேடன்? இது வந்து நம்ம ஓன் லிட்டர்மென்ட் ப்ரோ. நம்ம அண்ணனோட ப்ரோ. ஓன் லிட்டர்மென்ட். என்ன கலர் இது? இது வந்து பிரிண்டல் ப்ரோ. பிரிண்டல். என்ன லெந்த்? லெந்த் பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆமா ப்ரோ, நல்ல லெந்த். என்ன ஏஜ் ஆகுது? 2 வயசு ஆகுது ப்ரோ. நீங்க என்ன ஆக்சுவலி என்ன பிரைஸ் குத்து எடுத்தீங்க? இது வந்து நாங்கள் 40 குத்து எடுத்தோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிரேடன் ஆசைப்படுறாங்க, சேனல்ல பார்த்தீங்கன்னா கிரேடன் வீடியோ போடு போடுன்னு சொல்லியிருக்காங்க. கிரேடன் என்ன பிரைஸ் ரேட்ல இருந்து ஸ்டார்டிங் வரும்? ஸ்டார்டிங் இப்போ நம்ம கொடுக்குற பப்பி பார்த்தீங்கன்னா 20K கொடுக்குறோம். 20K வித் பிரைஸ் வரைக்குமே இருக்கு. 1 லட்சம் வரைக்கும். 1 லட்சம் இல்லை, குவாலிட்டி கேத்த பிரைஸ் தான். கிரேடனுக்கு வந்து குவாலிட்டி கேத்த குவாலிட்டி, ஸோ குவாலிட்டிக்காக பிரைஸ் வரும். இது வீட்டுக்கு வளர்க்குற, வீட்டுக்கு வளர்க்குற ஒரு பிரைஸ் வரும். கிரேடன் எப்படி மெயின்டைன் பண்ணுறது? அதாவது எல்லாராலும் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டாக் வாங்குறாங்க, அவங்களால கிரேடன் வளர்க்க முடியுமா? கிரேடன் வந்து நீங்கள் பப்பியில் வாங்கினா தாராளமாக வளர்க்கலாம் ப்ரோ. தாராளமாக வளர்க்குறோம். அடல்ட் வாங்கினா கூட வளர்க்கலாமா? ஆமாம், ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் மெயின்டைன் கஸ்டமர். இவ்வளோ சைஸாக இருக்கு, ரொம்ப வெயிட்டு தான் ப்ரோ. வெயிட்டு ஹைட்டு தான் ப்ரோ. ஹைட் அண்ட் வெயிட்டு தான். செலவுன்றது? செலவுன்றது ரொம்ப கம்மி தான் ப்ரோ, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஃபுட்டுக்கு தான் செலவு. முடி ஏர் ஃபால்லாம் ஒன்றுமே ஆகாது ப்ரோ. அந்த ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்கீங்க, என்கிட்ட நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஸோ கிரேடன் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வளர்க்கணும் ஆசைப்படுறேன், வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ பிரதர் என்ன சொல்கிறாங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் டைம் வளர்க்கலாங்க. ஏன்னா இது ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான பிரீட். ஆமாம் ப்ரோ, ஃப்ரெண்ட்லி. ஃபேமிலிக்கு செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கார்டிங்கும் பண்ணுமா? கார்டிங் நல்லா பண்ணும். நம்ம பசங்க வீட்டில் பசங்க இருக்காங்க, அவங்க கூட நல்லா விளாடும். ஃப்ரெண்ட்லி, செம்ம ஃப்ரெண்ட்லி. வீட்டில் பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ரெண்ட்லியாக. குழந்தைகிட்ட எப்படி பிரதர் பழகும்? நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகும். இப்போ இவ்வளோ பேர் கிரவுண்டில் இருக்காங்களே பார்த்தீங்களா? சார் லீஸ் இல்லாமல் கொண்டு இல்லாமல் நம்ம வந்துருக்குறோம், அவ்வளோதான். ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பிரதர் வந்து லீஸ் இல்லாமே வந்து காமிச்சிருக்காங்க அந்த வீட்டில். அதாவது ஒரு ட்ரைனிங் பண்ணியிருக்காரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ட்ரைனிங் பண்ணியிருக்கு லீஸ் இல்லாமல். அதாவது இந்த இது இல்லாமே நடக்க வச்சு கூட நிறைய டாக்ஸ், ஸ்ட்ரீட் டாக்ஸ் ரோட்ல இருந்தாலும் இவங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க. சைலண்ட்டாக அவங்க சொல்கிறபடி கேட்டு அப்படி வாக் பண்ணிட்டே போயிருக்காங்க. எந்த டாக்ஸ் அப்படி அட்டாக் பண்ணுறதோ முறைக்கிறதோ எதுவுமே கிடையாது. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ப்ரீடிங் கிரேடன். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வாங்கின கூட கண்டிப்பாக கிரேடன் பப்பீஸ் வாங்கலாம். ஓகேங்களா ப்ரோ? தேங்க்யூ ப்ரோ. பாருங்க ப்ரோ, நம்ம வந்து இது ஃபுல்லாக ட்ரைனட் டாக் ப்ரோ சரிங்களா? இப்போ லீஸ் இல்லாமல் நம்ம கூட வரும். எவ்வளோ ஸ்ட்ரீட் டாக் இருக்குது பார்த்தீங்களா? அதுக்கு தான் மெயின் வந்து நம்ம ட்ரெயின் பண்ணணுன்ற டாக். பாருங்க சரிங்களா? நம்ம குடும்பத்தாலாம் கொஞ்சம் பத்திரமாவே பாத்துக்கும் ப்ரோ. வெளியால் வந்தா அட்டாக், கார்டிங் பயங்கரமா பண்ணும் ப்ரோ. பியூட்டிஃபுல்லான பிரீடு. ஆமா ப்ரோ, கிரேடன் பொறுத்த வரைக்கும் நல்லா ஹைஜென்டிக்கா இருக்கும் ப்ரோ. இல்ல ப்ரோ, இப்ப நம்ம வாக்கிங் கொடுத்தோம் எல்லாருமே நம்மளே பாப்பாங்க ப்ரோ, அதுக்கு அந்த கெத்து இருக்கும். ஹைட்டு வெயிட்டு முன்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் அதிகமா இருக்கும் ப்ரோ கிரேடன் பொறுத்த வரைக்கும் சரிங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாருமே சென்னையில நல்லா பிரீட் பண்ணனால
நம்ம லோ ப்ரைஸ்ல நம்ம தர ஆரம்பிக்கிறோம் ப்ரோ. வித் சர்டிபிகேட் ஒரு லட்சம் ரூபா 1.5 லட்சம் ரூபா வரை இருக்கு ப்ரோ. ஆமா ப்ரோ. பிரதர் கிரேடன் யாரெல்லாம் வளர்க்கலாம் ப்ரோ? கிரேடன் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து ஃபிளாட்ல இருக்கவங்க வளர்க்க முடியாது ப்ரோ. ஃபிளாட்ல இருக்கவங்க வளர்க்க முடியாது, ஸ்பேஸ் வேணும், ஸ்பேஸ் இருக்கணும், இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருக்கணும். மெயின் வந்து டைல்ஸ்ல விட கூடாது ப்ரோ. காலைல ஈவினிங் வந்து இவங்க வாக்கிங் எடுக்கணும் சரிங்களா? ஆமா, கம்பல்சரி வாக்கிங் எடுக்கணும். வாக்கிங் எடுத்தாதான் இவங்களுக்கு அந்த காலெல்லாம் வளையாம இருக்கும். ஃபுட்டு வந்து வெஜிடபிள்ஸ் அதாவது வெஜிடேரியன் கொடுத்து வளர்க்கலாமா கிரேடன்ஸ்? இல்லை ப்ரோ, பீஃப் கம்பல்சரி நீங்கள் கொடுக்கணும் ப்ரோ. கண்டிப்பாக அப்படியாமா, அதை பீஃப் கண்டிப்பாக கொடுத்தா பீஃப் கம்பல்சரி கொடுக்கும். பார்த்துக்கோ. நிறைய பேர் என்ன கேட்டிருக்கீங்க, ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடேரியன் டாக்ஸுக்கும் வெஜ்ஜு கொடுத்தே வளர்க்கலாமானா? கண்டிப்பாக கிடையாதுங்க. அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் அதெல்லாம் நீங்கள் கொடுத்தா தான் அவங்களுக்கு அந்த மசில்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங் ஆகும். லெக்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ் கிடைச்சா தான் பார்த்தீங்கனாலே அவங்க அந்த ஹெல்த்தியாக இருப்பாங்க. வெஜிடேரியன் மட்டுமே கொடுத்து கிரேடன் வளர்க்க முடியாது சரிங்களா? அது ஏதாவது டாய் பிரீட்னா அது மாதிரி. ஆமா, டாய் பிரீட்னா இது பண்ணிக்கலாம், வளர்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிரதர் சொன்ன மாதிரி ஒரு 3 பாயிண்ட் சொல்ல சொன்னாரு, நானே உங்களுக்கு சொல்லிடுறேன். கிரேடன் வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க இந்த 3 பாயிண்ட் கம்பல்சரி இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கிரேடன் வந்து ஹைட் அண்ட் வெயிட் ஓகேங்களா? ஸோ நீங்கள் எந்த மாதிரி லொக்கேஷனில் இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃப்ளாட்டில் இருக்கீங்கனால சின்ன சின்னதாக தான் இருக்கும் ஃப்ளாட்டு ரூம்ஸ் எல்லாம். ஸோ அங்கே வச்சு கண்டிப்பாக வளர்க்க முடியாது. இவங்களுக்கு கண்டிப்பாக ஸ்பேஸ் தேவை. ஏன்னு பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா அவங்களோட டைல்ஸில் வச்சு வளர்த்தீங்கன்னா லெக் வந்து பெண்ட் ஆகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு வந்து ஒரு ரஃப் சர்ஃபேஸ் வேணுமா ஓகேங்களா? ஒரு ரஃப்பான சர்ஃபேஸ் வேணும் கால் வச்சு வாக் பண்ணுறதுக்கு. டெய்லி வாக்கிங் கம்பல்சரி மஸ்ட், 2 டைம்ஸ் மார்னிங் ஈவினிங் கம்பல்சரி எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஃபுட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மீட் வேணும், பீஃபு சிக்கன் இதெல்லாம் கண்டிப்பாக போட்டால் தேவையான ப்ரோட்டீன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதுதான் மெயின். ஏன்னா பார்த்தீங்கன்னா லெக் வந்து ஹைட் வெயிட்னால லெக் வளையத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் ஸ்பேஸாக இருக்கிற ஸ்பேஸ்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் பப்பி கொஞ்சம் நல்லா க்ரோ ஹெல்த்தியாக வளரும், எந்த ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கும். அதுதான் மெயின். இந்த மாதிரி ஸ்பெஷல் நோட்ஸ்லாம் இருக்குது ஓகேங்களா? ஸோ கிரேடன் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா அதை பற்றி ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுதான் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேடனுக்கு வந்து எந்த மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது, ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் தான் ஆகும். ஸோ ஃபுட்டுக்கு தான் உங்களுக்கு செலவாகும், அந்த சிக்கன் அதுக்கு இதுதான் செலவாகும் தவிர மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. ஹேர் கோமிங் பண்ணுறது, க்ரூமிங் பண்ணுறது எந்த செலவுமே கிடையாது. இதுதான் கிரேடன் ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு கிரேடன் வாங்கணும் ஆசைப்படுறவங்க பிரதர் காண்டாக்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 6 பப்பீஸ் வச்சிருக்காரு, வித் கேசியோட வச்சிருக்காரு. 3 மேல் 3 ஃபீமேல். இப்போ வந்து நம்ம பப்பீஸை பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் மதர், மதரை டீட்டெயிலாக உங்களுக்கு காமிச்சிருக்காரு. ஸோ மதர் பார்த்துங்க என்ன, எந்த ஃபால்ட்டும் இல்லை. லெக் ஸ்ட்ரக்சரு, பாடி ஸ்ட்ரக்சரு, பியூட்டிஃபுல் கலரு, ஹெட் ஸ்ட்ரக்சரு எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோட பப்பீஸ் இப்போ பார்க்க போகிறீங்க. ஸோ மேல் ஃபீமேல் ரெண்டுமே இருக்குது, என்னென்ன கலர்ஸ் இருக்குது எல்லாமே செக் பண்ணலாம். வித் கேசியோட கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பப்பீஸ் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ரோ இப்போ மதர் பார்த்தீங்களே அவங்களோட பப்பீஸ் தான் மொத்தம் இருக்குது பிரதர். எத்தனை நாள் பப்பி பிரதர்? மொத்தம் 40 டேஸ் பப்பீஸ் ப்ரோ. 40 டேஸ் 40 டேஸ் பப்பி இருக்குது. மொத்தம் 6 பப்பீஸ் இருக்குது ப்ரோ நம்மகிட்ட. மேல் ஃபீமேல் 3 மேல் 3 ஃபீமேல் பப்பி ப்ரோ. என்னென்னா ஃபுட்டு கொடுத்துட்ருக்கீங்க? ஃபுட்டு பார்த்தீங்கன்னா ராயல் கேனன் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ நம்ம. ராயல் கேனன் மதர் மில்க் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. எத்தனை டைம் ஒரு நாளைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு நாளைக்கு வந்து 3 ஹவர்ஸ் ஒன் பண்றோம் ப்ரோ. 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் பண்ணோம். ஓகே, 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் பண்ணோம் ஃபுட். இப்போ மீட்ல எத்தனை நாள் எப்பலாம் ஸ்டார்ட் பண்ணலாம் பிரதர்? வாக்சின் எல்லாம் கம்ப்ளீட் ஆன அப்புறம் பண்ண முடியும். வாக்சின் எல்லாம் கம்ப்ளீட் இப்போ முன்னால கொடுக்க கூடாது. வாக்சின் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதா அப்புறம் கொடுக்க முடியும். ஓகே, என்ன பிரைஸ் கோட் பண்ண சொல்லுங்க? மேல் வந்து பாத்தீனா வித் கேசி பாத்தீனா 20 வரும் ப்ரோ. 20 கேசி சர்டிificateோட. ஆமா, சர்டிificate எப்ப உங்க கையில வந்து ஹேண்ட் ஆகும்? ஒரு 4 मंथ ஆகும் ப்ரோ. சோ கேசி எல்லாம் அப்ளை பண்ணியாச்சு. உங்களுக்கு 4 मंथ ஆகும். ஆ, ரிசிப்ட் வந்துரும் ப்ரோ. ஓகே. மேல் வந்து எவ்வளோ, ஃபீமேல் எவ்வளோ? மேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் கேசியை பார்த்தீங்கன்னா 20 வரும் ப்ரோ. ஓகே சரிங்களா? வித்தவுட் கேசியை பார்த்தீங்கன்னா 18 வரும் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டாக வந்து நான் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். மேல் பப்பி பார்த்தீங்கன்னா வித் கேசி பார்த்தீங்கன்னா 20 வரும், வித்தவுட் கேசியை பார்த்தீங்கன்னா 18 வரும் சரிங்களா? மேல் வந்து பார்த்தீங்கன்னா 3 மேல்ஸ் இருக்குது, 3 ஃபீமேல்ஸ் இருக்குது. ஃபாதர் பார்த்து அவை பப்பி எடுக்கிறப்ப நீங்கள் ஃபாதர் பார்த்து எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நம்மக்கிட்ட டேன் மட்டும் இல்லை ப்ரோ, எல்லா பப்பீஸ் அவைலபிள் ப்ரோ. எல்லா ஸ்டெட்டும் நம்ம பண்ணுறோம் சரிங்களா? ஸ்டெட்டு எல்லா ஸ்டெட்டும் இருக்குது, பப்பீஸ் எல்லா பப்பீஸும் நம்மகிட்ட இருக்குது. வேணும்னா என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க ப்ரோ, 6369-829493.